Assalamualaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. Ella eppadi irukringa? We all are doing good. Nama channel la nareve Arabic dishes paathirukrom. Adhe series la iniki romba famous ana or Arabic dish dhaan paaka porom. Chicken Shawaya. Shawaya ku alfaham ku enna difference nu paathina Shawaya ngiradhu nalla or Arabic masalas la pottu nalla light spiced ah full chicken ah vandu oven la vechi cook pandra maadhiri irukum. Alfaham vandu nama charcoal use panni cook pandra maadhiri irukum. So idha rendathukum ulla difference. Shawaya வந்து நீங்க வந்து குபூஸோட வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் இல்ல அப்படினா வந்து நல்ல फ्लेவர்ட் ரைஸ் ஏதாவது செஞ்சு அதோடவே வச்சு சாப்பிடலாம் அண்ட் உங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் யாரும் வர்றாங்க அப்படினா வந்து இந்த மாதிரி நீங்க ஷவாயா அந்த மாதிரி எல்லாம் டிஃபரண்டா ஏதாவது செஞ்சு வைக்கும்போது பிளேட்டரும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் உங்களுக்கு குக்கிங் டைம் ஐ மீன் குக்கிங் டைம் இல்ல நீங்க செய்யற process அதிகமா வேலை எல்லாம் இருக்காது சீக்கிரமா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபீஸ் எல்லாமே சோ இன்னைக்கு இந்த சிக்கன் ஷவாயா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் Arabic chicken shawaya செய்யிறதுக்காக first நம்ம chicken marinate பண்ணனும் இந்த marination காக ஒரு மிக்ஸி ஜார்ல medium size அளவு இருக்க ஒரு வெங்காயம் எடுத்துக்கறேன் and சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கறேன் medium size தக்காளினா ஒரு தக்காளி போதும் இது கூட ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு 1 இன்ச் ஹைட் இருக்கிற இஞ்சி எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நம்ம இதில எடுத்துக்கலாம் சோ இந்த டாங்கி फ्लेவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி எல்லாம் சேக்கறதுனால And ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கிறேன் தயிர் சேக்கிறதுனால நமக்கு மசாலாவோட பேஸ் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு அந்த சிக்கன் ஃபுல்லா தேய்க்கிறதுக்காக தயிர் வந்து சேர்த்திருக்கேன் and இது கூட பெப்பரிக்கா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெப்பரிக்கா இல்லனா நம்ம நார்மல் chili powder கூட எடுத்துக்கலாம் and garam masala 1/2 டீஸ்பூன் மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கறேன் ஜீரக தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கறேன் first இது வந்து நம்ம நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்டா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் Paprika powder அப்படிங்கிறது வந்து நம்ம கொடமளகா இருக்கல அத dry பண்ணி அத பவுடர் பண்ணிருப்பாங்க அதுதான் paprika powder usually இந்த அரபிக் டிஷஸ்லலாம் வந்து இந்த paprika powder வந்து அதிகமா வந்து சேர்ப்பாங்க நமக்கு அது இல்லாத பட்சத்துல chili powder வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா நமக்கு அரைஞ்சிருச்சு இப்போ இதல வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு chicken எடுத்துக்கறேன் and எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லனா கடலை எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம் இதையும் ஒரு டைம் வந்து நம்ம நல்ல கிரைண்ட் பண்ணிக்கலாம் சோ உப்பு வந்து நல்லா blend ஆகும் இல்லையா அதுக்காக இப்போ நம்ம மாரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கிற chicken எடுத்துக்கறேன் சோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் chicken இது இது வந்து நல்ல டீப் கட்ஸ் போட்டுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு chicken உள்ளேயும் வந்து நல்ல அந்த மசாலா வந்து நல்ல இறங்கும் அதே மாதிரி இதோட மாரினேஷன் டைமும் பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஒன்னு நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க இல்ல அப்படினா ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் அளவுக்கு மாரினேட் பண்ணனும் ஏனா இப்ப நம்ம சின்ன சின்ன பீசா chicken எடுக்கறோம் அப்படினா வந்து நல்ல மசாலா சீக்கிரமா உள்ள இறங்கிரும் இப்படி ஃபுல்லா எடுக்கும்போது வந்து நல்ல உள்ள இறங்கிறதுக்காக மாரினேஷன் டைமும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் சோ நான் வந்து இன்னைக்கு 1.5 kg அளவுக்கு உள்ள சைஸ்ல உள்ள chicken வந்து எடுத்துக்கிறேன் நீங்க 800 grams அளவுல இருக்கிற chicken எடுத்தீங்கன்னா ஈஸியா ரோட்டசரில போட்டு குக் பண்ணிடலாம் பட் நான் 1.5 kg எடுத்துக்கறனால நம்ம நார்மலா வீட்ல பண்ற வீட்ல வச்சிருக்கிற ஓடிஜில வந்துட்டு நமக்கு சுத்த முடியாது சோ அந்த chicken வந்து ஓபன் பண்ணிட்டு just அப்படி grill பண்ணாலே போதும் நமக்கு and கீழ வர அந்த ஸ்டாக் வந்து வேஸ்ட் பண்ணாம கலெக்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து நம்ம ரைஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் உங்ககிட்ட வந்து வீட்ல வந்து ஓடிஜி oven இல்ல அப்படினா அப்பவும் நீங்க இந்த ரெசிபி வந்து செய்யலாம் just pressure cookerல அந்த full chicken அப்படியே வச்சு பிரஷர் குக்கர்ல குக் பண்ணிடுங்க குக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு panல வந்து அந்த ஸ்டாக் கூட சேர்த்து வந்து நீங்க நல்ல ரோஸ்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஷவாயா ரெடி ஆயிரும் அது மேல ஃபைனலா பட்டர் வச்சு நீங்க வந்து பிரஷ் பண்ணி விட்டுடலாம் அவன்ல வைக்கிற இந்த பேக்கிங் ட்ரேல ஃபர்ஸ்ட் நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணியிருக்கிறேன் ஏன் அப்படினா மேல நம்ம chicken grill பண்ணும்போது அதோட ஸ்டாக் வந்து கலெக்ட் பண்றதுக்காக அலுமினியம் ஃபாயில் வைக்காம வச்சிட்டீங்க அப்படினா வந்து அந்த ட்ரே வந்து க்ளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக தான் சோ வயர் ராக்ல chicken வந்து வச்சிட்டேன் இது 200 டிகிரி செல்சியஸ்ல ஒவ்வொரு சைடும் 60-60 நிமிஷம் வந்து நான் குக் பண்ண போறேன் இத மீன்வைல் நான் ரைஸ் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நல்ல பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன் சோ அது फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் இதுல நம்ம சாஃப்ரான் ரைஸ் வந்து செய்யிறதுக்காக வாஷ் பண்ணி தண்ணியில ஊற வச்சிரலாம் சோ 60 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நான் காட்டுறேன் ஒரு சைடு வந்து எப்படி குக் ஆயிருக்கு அப்படினு இது அப்படியே வந்து ஃபிளிப் பண்ணி அத இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி ஒரு 60 நிமிஷம் ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி chicken shawaya வந்து ஒன்னு குபூஸோட வச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்ல அப்படினா ஏதாவது फ्लेவர்ட் ரைஸோட வச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ நான் இன்னைக்கு வந்துட்டு saffron flavored rice வந்து செய்ய போறேன் சோ இந்த ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்ங்கறதை இப்ப பார்க்கலாம் saffron flavored rice பண்றதுக்காக ஒரு குக்கிங் பாட்ல 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதல பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீப் இதெல்லாம் மட்டும் சேர்த்திருக்கேன் சோ இது ஒரு 1 மினிட் வந்து இதோட फ्लेவர் வந்து நெய்ல நல்லா இறங்கற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம்
இதில் வந்து ஸ்பைஸியாக இருக்காது இந்த ரைஸ், பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து நம்ம போட மாட்டோம். சிக்கனோட ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, கீழே கலெக்ட் ஆகிருக்கும்ல, நமக்கு நான் ட்ரே வச்சுருந்தேன்ல, ஸோ அதில் கலெக்ட் ஆகிருக்க சிக்கன் ஸ்டாக் மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற அந்த அந்த நான்வெஜ் ஃப்ளேவர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரைஸில் வந்து இருக்கும். அண்ட் இது கூட வந்து பேலன்ஸ் அந்த வாட்டர் நமக்கு தேவைப்படும்ல, அந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா கொதிச்சு வரவும் இதில் நான் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கிறேன். 30 நிமிஷம் வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா ரைஸ் வந்து நமக்கு நல்லா லாங் கிரெயினாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். கொஞ்சம் இந்த வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் குங்குமப்பூ நல்லா கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கிறேன், அதை பாலில் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த குங்குமப்பூ பாலையும் வந்து சேர்த்துட்டோம்னா நல்ல அந்த சாஃப்ரான் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் விட்டு எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சாஃப்ரான் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டர் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ரைஸும் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல் பெப்பர் கான்செப்ட்ல, ஸோ அது வந்து நீங்கள் நம்ம நெய் ஊற்றி தாளிக்கிறோம்ல அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் சிக்கன் ஷவாயாக்கு வந்து ரைஸ் வந்து ஸ்பைஸியாகவே இருக்கக்கூடாது, நல்லா மைல்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கிறேன், சைடில் தக்காளி வச்சுருக்கிறேன், அண்ட் அதே மாதிரி வந்து லெமன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சிக்கனில் வந்து லெமன் ஸ்கியூஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்து அது அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதுவும் கிரில்லேருந்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் இதில் ஃபைனலாக வந்து பட்டர் வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனல் டச் தான் வந்து உங்கள் சிக்கனுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் தரும். யூஸ்வலி நம்ம இந்த தந்தூரி சிக்கன்லாம் செய்யும்போது வந்துட்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ண மாட்டோம். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து நீங்கள் மேரினேஷன் பண்ணும்போது டோட்டலி ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த தந்தூரி சிக்கன் டேஸ்ட் வந்து இருக்காது இதில், கொஞ்சம் இது நல்லா டேங்கியாக சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டில் இப்போ யாருக்கும் விருந்து வைக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்ஸ் அண்ட் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.